தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் உடனே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விசிக பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் உடனே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இந்த பெருந்தொற்றை நாம் சமாளிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே மற்றொரு டுவிட்டர் பதிவில் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் அதை எதிர்கொள்ள எந்த அளவுக்கு தயாராக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முண்டியம்பாக்கத்தில் இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவர்களை சந்தித்து விசாரித்ததாகவும் இன்று காலை வரை பதினான்கு பேர் அங்கே அட்மிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து ஆறு பேருக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அதிகம் பாதிப்பு இல்லாதவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கொரோனா கேர் சென்டர்களை துவக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இனி குறைந்த பாதிப்பு உள்ளவர்கள் அங்கே அனுப்பப்படுவார்கள் அதிகளவு பாதிப்பு இருந்தால் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இன்று மாவட்ட ஆட்சியரும் இதுகுறித்து மருத்துவ அதிகாரிகளது ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமாறு தெரிவித்துள்ளார்